இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ பட்டர்ஃப்ளை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் நல்லா அழுத்திடுங்க. அப்போ தான் என்ன நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், உங்கள் நீங்கள் ஒரு இந்த மாதிரி பேப்பர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதைய இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எட்ஜில் நீங்கள் இப்படி மடிச்சுட்டு நல்லா அப்புறம் இதை பிரித்து இங்கே நல்லா இப்படி இழுத்துட்டுக்கோங்க. நான் தெரியாமல் இங்கே கிழிச்சிட்டு அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் இந்த பேப்பரை இப்படி இங்கே வச்சு கிழிங்க. இல்லை ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஸ்கேல் வச்சு கிழிங்க. நான் கிழிச்சு கிழிச்சு பழக்கிறதுக்கு அதனால் இப்படியே கிழிச்சிட்டேன். இந்த பேப்பரை வேஸ்ட், அதனால் இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்கொயர் பேப்பரை எடுத்து ஃப்ரெண்ட்லி இப்படி மடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்லி இப்படி மடிச்சுட்டு இதுலேயும் இப்படி மடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மடித்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் மடித்தாச்சா பேக் சைடு திருப்பி மடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பேக் சைடு திருப்பி இப்படி மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த அதே சைடில் வச்சு கார்னரில் மடிங்க ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதை உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன். நீங்கள் விரிச்ச பக்கம் எடுத்து இப்படி ஃப்ரண்ட்டில் ஒரு மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டைம் இந்த சைடு ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி வச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு மடி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி ஒரு மடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஷேப். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் இருக்குதுல்ல, இப்படி மேலே தூக்கிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி பண்ணாலும். அப்புறம் இப்படி மடித்து இந்த ரெண்டு கை இப்படி உள்ளே விட்டு இப்படி மடித்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முக்கை நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக வரும். வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது ரெடி ஆயிடுச்சா? அப்புறம் நீங்கள் இதைய திரும்ப பண்ணுறேன் பாருங்கள். அதுவும் அந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, ஸ்கொயராக மடித்த கார்னரை முதல்ல ஃப்ரெண்டில் இருக்கிறத இப்படி உள்ளே புஷ் பண்ணுங்கள். அப்புறம் இதையும் புஷ் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்படி பண்ணியதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி வந்திருக்கும் நாலு சைடு. ஆ, நீங்கள் அதை ரெண்டு சைடு இப்படி இப்படி எடுத்துட்டு ஒன்று இப்படி மடிங்க. ஒன்னொன்னையும் இப்படி மடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சுருக்கிறத இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மடிச்சுட்டு இது ரெண்டாக மடித்து உங்களுக்கு சிசர் இருந்துச்சுன்னா இங்கே டிசைன் டிசைனாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சிசர் இல்லாதனால இப்போ நான் உங்கள்கிட்ட இப்படி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இதை மேலே மடிச்சுக்கோங்க. இப்படி இப்படி மடிச்சிட்டிங்களா, மடிச்சுக்கோங்க. இப்படி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பேக்கில் இருக்கிறத இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டிங்களா? அப்புறம் இந்த பிக் ஃபோல்டரை மெதுவாக இங்கே மடிச்சுட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை. அப்புறம் இங்கே இருக்கிறத இப்படி மடிச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான பட்டர்ஃப்ளை ரெடி. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னடது. இனிமேல் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறது இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் அடிச்சிடுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். இந்த பட்டர்ஃப்ளை எனவே தொந்தரவு பண்ணுது. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.